அரசுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட புத்தகங்களை விற்கக்கூடாது என்கின்ற பப்பாசியின் நடவடிக்கையை கண்டித்து சென்னை புத்தக காட்சி மேடையில் தனக்கு அளிக்கப்பட்ட தலைப்பில் பேச மறுத்து மதுரை எம்பி சு வெங்கடேசன் வெளியேறினார். சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்டத்தில் கீழடியில் ஈரடி என்கிற தலைப்பில் மதுரை தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் எழுத்தாளருமான சு வெங்கடேசன் பேசுவதாக இருந்தது. அவர் பேச அழைக்கப்பட்டவுடன் சமீபத்திய நிகழ்வுகளின் காரணமாக தனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் பேசப்போவதில்லை என்று கூறி மேடையை சுற்றி காத்திருந்த பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளித்தார். அதற்கு விளக்கம் அளித்த அவர், அரசுக்கு எதிரான புத்தகத்தை விற்பனை செய்த அன்பழகனை கைது செய்தது கண்டிக்கத்தக்கது என குறிப்பிட்டார். மேலும் இதுபோன்ற புத்தகம் இனி விற்பனை செய்ய மாட்டோம் என பப்பாசி உறுதியளித்ததற்கு அவர் கடும் கண்டனம் தெரிவித்தார். பப்பாசிக்கு என தனித்த மாண்புகள் உள்ளதாகவும் அதற்கென 50 ஆண்டு கால வரலாறு இருக்கிறது எனவும் குறிப்பிட்ட அவர், அரசை விமர்சித்ததாக காவல்துறை கூறலாம், அரசு கூறலாம், ஆனால் அதை பப்பாசி எப்படி கூறலாம் என சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பினார். அரசாங்கத்துக்கும் எதிராக உங்கள் கடையில் சர்ச்சைக்குரிய புத்தகத்தை வைத்திருப்பது விதிமீறல் என்று பப்பாசி சொல்லியிருக்கிறது. அதிர்ச்சியாக இருக்கிறது. அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் எதிரான புத்தகங்கள் எல்லாம் வைக்கக்கூடாது என்றால் மகாத்மா காந்தியின் ஒரு புத்தகத்தை கூட இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கக்கூடாது. அண்ணல் அம்பேத்கரினுடைய ஒரு புத்தகத்தை கூட இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கக்கூடாது. பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய எந்த எழுத்தையும் இந்த புத்தக கண்காட்சியில் வைக்கக்கூடாது. சமையல் குறிப்பு புத்தகத்தில் உள்ள வெங்காயம் மத்திய அரசுக்கு எதிரானது எனவும் உப்பு மாநில அரசுக்கு எதிரானது என்றும் கூறினார். இதனால் சமையல் புத்தகமும் விற்பனை செய்ய முடியாத நிலை ஏற்படும் என அவர் தெரிவித்தார். கீழடி என்ற சொல்லே மத்திய அரசுக்கு எதிரானது எனவும் அவர் குறிப்பிட்டார். சமையல் கலை புத்தகத்தில் வெங்காயத்தை பற்றி குறிப்பிருக்கும், அது மத்திய அரசுக்கு எதிரானது, எப்படி வைக்க முடியும்? உப்பு போட்டு சாப்பிடுவதை பற்றி சமையல் கலையில் இருக்கும், அது மாநில அரசுக்கு எதிரானது என்று ஒருவர் சொல்லலாம், எப்படி வைக்க முடியும்? அதிர்ச்சியாக இருக்கிறது. இப்படியெல்லாம் கண்டுபிடித்து இது போலீஸ் சொல்லலாம், காவல்துறை வந்து ஒரு தெருமுனை கூட்டத்திற்கு அனுமதி கேட்டால் அரசாங்கத்துக்கு எதிராக நான் பேச மாட்டேன் என்று எழுதி கொடுங்கள் என்று காவல்துறை கேட்கலாம், பப்பாசி கேட்கலாமா? எவ்வளவு பெரிய மரபு தமிழகத்திலே இருக்கிற பதிப்புத்துறையின் மரபு. பப்பாசிக்கு அழுத்தமும் எதிர்ப்பும் வந்திருக்கலாம், ஆனால் எழுத்தாளர்களின் கருத்து சுதந்திரத்தை ஒருபோதும் காவு கொடுக்க முடியாது என திட்டவட்டமாக கூறி கூட்டத்தை எம்பி சு வெங்கடேசன் புறக்கணித்தார்.